இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை பிரகலா வெல்த் மூலம் நிறைவேற்றுங்கள். நானே விகடன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். கடந்த 10 எபிசோடா நம்ம வந்து நம்மளுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸசைஸில் ஈடுபட்டிருக்கோம். எப்போ பார்த்தாலும் அதே எஃப்டி தான், அதே கோல்டு தான், அதே வீடு தான் அப்படின்றத மாற்றி இப்போ புதுசாக மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி ட்ரெண்டெல்லாம் வந்திருக்கு, எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாக்கா நம்மளுடைய செல்வ வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னுலாம் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். என்னெல்லாம் நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்குது, நம்ம எவ்வளோ எவ்வளோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது நம்ம நேச்சருக்கு பொருத்தமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு தான் நம்ம இந்த எபிசோட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இப்போது இந்த தடவை எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக பிடிச்சிருக்கிற ஒரு விஷயம் பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட். வெறும் கையால் முளம் போட்டே பெரிய பெரிய சாதனைகள்லாம் நிகழ்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது பங்குச்சந்தை தான். இங்கே வந்து மூளை தான் மூலதனம். 1985 ஒருத்தர் ஜஸ்ட் 5000 ரூபாயோட இந்த பங்குச்சந்தைக்குள்ளே வந்தார். இன்றைக்கி 100 ஏரோப்ளைன் வாங்கி ஒரு ஆகாசான் ஒரு ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எல்லாம் பங்குச்சந்தை பண்ணுற பவர் நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பங்குச்சந்தைங்கிறது ஒரு வரமா சாபமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியாத ஒரு புதிர். இதில் வந்து கடல் ஏறி தோணியில் போய் நல்ல முத்தும் பவளமாக அள்ளிட்டு வந்தவங்களும் உண்டு, போட்டிருக்க ஷர்ட்டு கூட தொலைச்சிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றவங்களும் உண்டு. இது ஒரு கடல் அப்படிங்கிறதால இதோட அழகும் ஆபத்தும் மக்களை அப்படியே ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. இதோட சரித்திரம் 8000 வருஷத்துக்கு பின்னால் போயிட்டுருக்கு. சைனாவில் முதல் முதல்ல ரைஸ் வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு ஒரு சந்தை ஆரம்பித்தாங்க. அதுதான் இன்னைக்கு டேட்டில் உலகம் பூரா ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வியாபித்து நிற்குது. நம்ம ஊரில் கூட, நம்ம இந்தியாவில் கூட அது வந்து 150 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஆனால் இப்போ இந்த டிஜிட்டலைசேஷன், டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ், எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் வந்த பிறகு தான் இது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. அதுவும் கொரோனாக்கு அப்புறம் கேட்கவே வேண்டாம், மக்களுக்கு இதன் மேலே மோகம் ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. சரி, பங்குனா என்ன? ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுவார், லாபகரமாக நடத்துகிறாரு. சில வருஷங்களுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய உரிமையை சில பங்குகளாக மாற்றி அதை வந்து விற்கிறதுக்கு வருவார். நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏன்னா அதோட வளர்ச்சி லாபம்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நம்மளுக்கு அதில் பங்கு வேணும்னு நம்ம நினைக்கும் போது நம்ம அதுக்கு அப்ளை பண்ணுவோம். இதைத்தான் IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ம்பாங்க. அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் வியாபாரமே களை கட்டும். அந்த கம்பெனியோட செயல்பாடுகளுக்கு ஏற்றபடி நல்லா போச்சுன்னா விலை ஏறும், அது நல்லா பண்ணல லாபம் அவ்வளோ நல்லா வரலைன்னா விலை இறங்கும். சரி, இறக்கத்தில் வாங்கணும், ஏற்றத்தில் விற்கணுங்கிறது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும், அதுதான் லாபம் பெறுகிறதுக்கு வழி. ஆனால் இந்த பங்கு சந்தையில் எது ஏற்றும் எது இறக்கும், ஃபுல்லாக இறங்கி முடிஞ்சிருச்சா, இன்னும் இறங்குமா, ஏன் இறங்குது, இப்படியெல்லாம் யாருக்குமே தெரியாது. உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் நம்ம பங்கு சந்தையில் அதோட பாதிப்பு இருக்கும். விளையாட்டாக சொல்லுவாங்க, அமெரிக்காவில் பைடன் தும்மல் போட்டாருன்னா நம்ம பங்கு சந்தை நடுங்கிரும் அப்படின்னு. அந்த அளவுக்கு வொலடைலிட்டி, ஏற்ற இறக்கங்கள். ஆனாலும் மக்களுக்கு இது மேலே ஆர்வம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம், கடந்த 10 வருஷங்களா இதோட ஆவரேஜ் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 16%. இது வேற எந்த அசட் கிளாஸ்லையும் கிடைக்காததால பங்குச்சந்தைக்கு இவ்வளவு ஒரு அமோகமான வரவேற்பு நம்ம கிட்ட. இந்த பங்குச்சந்தையோட மந்திர சாவி மந்திரம் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாம் ஓப்பன் சி சேம் தான். அந்த மந்திர சாவியை கைப்பற்றுறதுக்கு நம்மளுக்கு நிறைய டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். எந்த பங்கு வாங்கணும், எந்த பங்கு வாங்கினா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அந்த பங்கை எப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். பேட்டா, நெஸ்லே, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கடந்த 10 வருஷங்களில் 20% வளர்ச்சி ஒரு ஆவரேஜாக கொடுத்துருக்கு. அதே பார்த்தீங்கன்னா பாஷ் கம்பெனி எடுத்திங்கன்னா 30% வளர்ச்சி கொடுத்துருக்கு. அதுக்காக எல்லா கம்பெனியும் ஒரேடியாக வளர்ந்துரும்னு சொல்ல முடியாது. நம்ம பார்க்கலையா, எஸ் பேங்க்கு 404 ருபீஸ் அந்த இடத்துல இருந்து இறங்கி 12 ரூபாய்க்கு வந்து நின்றுது. ஸோ அந்த மாதிரி கீழே போகிற பங்குகளும் இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்தளவில் பொதுவாக மல்டி பேக்கர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் நம்ம தேடுறோம் இல்லையா. அந்த மல்டி பேக்கர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் 2 டூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், இன்னொன்று குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னால் அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் எப்படிப்பட்டது, எத்திக்கலாக இருக்காங்களா,
அவங்க வந்து சம்பளங்கிற பேரில் லாபம் ஃபுல்லாக சுருட்டிட்டு போயிடுறாங்களா, இல்லைன்னா எம்ப்ளாயீஸையும் டேக் கேர் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ் பற்றியும் கவலைப்படுறாங்களா, நம்மளுடைய இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி மாதிரி கொஞ்சம் அடக்கமாக இருக்காங்களா, இல்லைன்னா நம்ம விஜய் மல்லையா மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக கம்பெனி படத்தை எடுத்து அள்ளி விட்டுட்டு இருக்காங்களா, இவங்க வந்து குட்டி குட்டியாக நிறையா உப கம்பெனிகள்லாம் ஆரம்பித்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் இருக்காங்களா, பங்கோட விலையை திடீர்னு அதில் பாலத்துக்கு இறக்குறது, திடீர்னு உலக உச்சிக்கு ஏற்றுறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது கோல்மால் பண்ணுறாங்களா, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கம்பெனியோட குவாலிட்டி பற்றி நமக்கு தெரியும். இது தெரிஞ்சுக்கிறது ஓரளவு கஷ்டம்தான், ஆனால் இயர்லி ரிப்போர்ட்ஸ் வருது நம்மளுக்கு, ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், அந்த ஓனர்ஸோட இன்டர்வியூஸ் இருக்கும், அது தவிர நெட்டில் நிறைய நியூஸ் வரும், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கம்பெனியோட குவாலிட்டி தெரியும். குவான்டிட்டி அனாலிசிஸ் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா நம்ம சார்ந்த விஷயம், ஆர்ஓஇ, ஆர்ஓஏ, ஆர்ஓசிஇ, நிறைய ரேஷியோஸ், டெட் ஈக்விட்டி ரேஷியோ, பிஇ ரேஷியோ, இந்த மாதிரி ரேஷியோஸ், இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இதுக்கு ஓரளவு பொருளாதார அறிவு தேவைன்னு சொல்லலாம், ஆனால் நம்ம உட்காந்து ஒரு ஒரு ரேஷியாவும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மணி கண்ட்ரோல் இருக்குது, இல்லைன்னா ஸ்க்ரீனர் இருக்குது, அந்த வெப்சைட்ஸில் போய் நம்ம அந்த ரேஷியோஸ் எடுத்து போன வருஷம் அந்த ரேஷியோ அந்த கம்பெனியில் எப்படி இருந்தது, இந்த வருஷம் எப்படி இருக்குது, இல்லை வளர்ச்சி நல்லா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், இல்லை அதே செக்டரில் வேறு கம்பெனியோட இந்த கம்பெனியோட ரேஷியோஸ் ஒத்து போதா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஹெல்த்தை நம்ம வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல பங்கு நல்லா ஆராய்ஞ்சு வாங்கிட்டாங்கன்னா அதை சட்டுப்புட்டுன்னு விற்கல மாட்டாங்க, அது மேலே போனாலும் கீழே போனாலும் அமைதியாக அது என்னோடய சொத்து அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக அதை வச்சு அதை வளர்த்துட்டே வருவாங்க. இவங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படின்னாக்கா, நம்ம வந்து உடனுக்குடனே ஒரு வர்த்தகம் பண்ணி நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிறது ரெண்டு விதமான விஷயங்கள், இமோஷன்ஸ், கிரீட் அண்ட் ஃபியர். ஒரு பங்கு மேலே ஏற ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு உடனே கிரீடு வந்துடும், அது எந்த விலையானாலும் பரவாயில்ல அது துரத்தி போய் பிடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே இது ஒரு பேர் மார்க்கெட் வரப்போதுன்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா, எந்த நல்ல சூப்பர் பங்காக இருந்தாலும் அதை உடனே விற்று வெளியேறிடணும் அப்படின்னு நினைப்போம். இந்த ரெண்டு இமோஷன்ஸ் தான் மார்க்கெட்டில் திருப்பி திருப்பி நிறைய நிகழ்வுகளை உண்டாக்குது. ஸோ இதை வந்து நம்ம நுணுக்கமாக கவனிச்சோம்னா ஒரு ட்ரெண்ட் புலப்படும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்காரங்க பொதுவாக சொல்லுவாங்க, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ அந்த ட்ரெண்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக் ஏறும், மார்க்கெட் ஏறும் அப்படிலாம் நம்ம கணிக்க முடியும். அதுக்கு நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் உதவுது. அதில் நிறைய டூல்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஒரு டூல் இருக்குது, ஒரு ஸ்டாக்கோட ஓப்பனிங் ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், ஹை லோ இதெல்லாம் வச்சு ஒரு கேண்டில் மாதிரி ஒரு படம் போடுவாங்க. அப்படி நிறைய கேண்டில்ஸ் வச்சு ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, யார் எங்கெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும், டவுன் ட்ரெண்டில் இருக்கும், இல்லைன்னா சைட் வேஸில் மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு அடுத்த ட்ரெண்ட் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு முதல்லையே டெக்னிக்கல் அனாலிசிஸ் காமிச்சிரும். ரெண்டாவது, ஒரு பங்கு வாங்குறோம் அப்படின்னு நினச்சோன்னா அது நல்ல பங்காகவே இருக்கும், ஆனாலும் அதை நம்ம எப்போ வாங்குறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இல்லைன்னா எப்பேற்பட்ட பங்காக இருந்தாலும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சான்ஸ் கூட வரும். அதனால் எப்போ வாங்குறோங்கிறது முக்கியம், அதை நம்மளுக்கு சொல்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு பங்கை நம்ம விற்கணும் வாங்கணும்னு நினச்சோம்னா அதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்லாம் நம்மளோட ட்ரேடுக்கும் கூட அது ஹெல்ப் பண்ணுது. வெறும் ஆர்டினரி நம்மள மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் இல்லைனா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அவங்களாம் அல்கோ ட்ரேடிங்க்கு கூட இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பயிற்சி வேணும், நிறைய நாலேஜ் வேணும், இல்லைன்னா நம்ம வந்து அந்த டூல்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஆன்லைனில் நிறைய கிளாஸஸ் நடக்குது, இல்லைன்னா நம்மளுக்கு புக்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது, இதை வச்சு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே பங்கு சந்தை ஒரு கடல்னு பேசிகிட்டு இருக்கோம், கடலில் வேணுமானா ஓரத்தில் நின்று சிப்பி பொறுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் உள்ளே போய் மீன் பிடிக்கலாம், இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் முத்து பவளம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம், அதை விட உள்ளே போய் மோட்டர் போட்டில் வேல் ஹண்டிங் கூட பண்ணலாம். ஸோ நீங்கள் வேல் ஹண்டிங் பண்ணுறீங்களோ இல்லை ஓரமாக நின்று சிப்பி பிறக்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் சில விஷயங்கள் மார்க்கெட்டை பற்றி முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா,
உங்களுக்கு நேரமோ பொறுமையோ இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வராதிங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் டென்ஷன் ஆவீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கான இடமே இல்லை. அப்புறம் நல்லா நிறைய பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணம்லாம் அதில் தூக்கி நம்ம போடக்கூடாது. அவசரத்துக்கு தேவையான பணத்தை போடவே கூடாது. கடன் வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கடன் வாங்கும்போது அந்த கடனை திருப்பி கொடுக்கணுமேன்ற டென்ஷன்லேயே நம்ம நிறைய லாஸை க்ரியேட் பண்ணிடுவோம். அது மாதிரி அதை நம்ம அதை ஒரு பங்கு வாங்குறதுக்கும் அதை ஹோல்டு பண்ணுறதுக்கும் விற்கிறதுக்கும் நிறைய ஆராய்ச்சி ரிசர்ச் தேவை. அதை நம்ம சுயமாக பண்ண படிக்கணும். நம்ம தினமும் வாங்கி விற்கிறது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கமிஷன்லேயே நம்ம லாபம் பாதி காணாமல் போயிடும். ஃபைனலாக ஒரு வேளை பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை நம்ம வாங்கின பங்கு கீழே குறையுது அப்படின்னா அப்படியே அவசரப்பட்டு ரொம்ப பேனிக் ஆகிட்டு விற்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் பழங்காலமாக தென்படலாம். பட் இது என்றைக்கினாலும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் நின்று நினைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் பற்றி ஓரளவு பார்த்துருக்கோம், இன்னும் ஒரு எபிசோடு இதே பார்க்கலாம். ஏன்னா இது வந்து சொன்ன மாதிரி கடல். ஸோ உங்ககிட்ட ஷேர் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது, ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களா, இல்லை உள்ளே இறங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா, நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர்லி ஆவரேஜாக எவ்வளோ லாபம் வந்திருக்கு, கடந்த 10 வருஷங்களில் நீங்கள் சம்பாதிச்ச லாபம் என்ன, மார்க்கெட்டில் 16%னா நீங்கள் அதோட அதிகமாக சம்பாதிச்சிருக்கீங்களா குறைய சம்பாதிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை பார்க்கலாம். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் உதவுகிறோம். பிரகலா வெல்த், தமிழகத்தின் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.